தேசம் சிறப்பு செய்திகள். நடவடிக்கை மேற்கொண்டதில் 343 அன்னிய தொழிலாளர்கள் PUI தரவரிசையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏதேனும் குற்றங்கள் நிகழுமாயின் 1990 ஆண்டு 446 சட்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதனால் ஆள்பள இயக்குநர் அலுவலகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி முதலாளிமார்கள் தொழிலாளர்களுக்கு தகுந்த தங்குமிட வசதியை ஏற்படுத்தி தர வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதால் கோவிட் பெருந்தொற்று சங்கிலி தொடரை முறியடிக்க முடியும் என மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள தீபகற்ப மலேசியா ஆள்பள இலாகா ஓர் ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தீபகற்ப மலேசியாவின் ஆள்பள இலாகாவின் ஆப்ஸ் பிண்டா நடவடிக்கை. சிலாங்கூர் மாநில ஆள்பள இலாகாவும் சிப்பாங் மாவட்ட சுகாதார அலுவலகமும் இணைந்து ஆப்ஸ் பிண்டா நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொழிலாளர்களின் தங்குமிடங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கையாக இது அமைந்தது. மார்ச் 26 மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இலாக்கா கட்டுமான தொழில்துறை மேம்பாட்டு வாரியம் தரப்பினர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.